இந்தியன் டீம் வந்து பங்களாதேஷில் 3 ஓடிஐ அண்ட் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் வந்து விளையாட போவதாக வந்து பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த தொடருக்கான அட்டவணையுமே வந்து பிசிசிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியா பங்களாதேஷ் தொடர் வந்து டிசம்பர் 4 பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மிர்பூரில் வந்து முதல் ஓடிஐயோடு தொடங்குது. 3 ஒருநாள் போட்டிகள் முடிஞ்சோடனே வந்து 2 டெஸ்ட் போட்டிகள் வந்து டிசம்பர் 17 தொடங்குது. இந்த முதல் டெஸ்ட் போட்டி வந்து சட்டோகிராம்லேயும், 2வது டெஸ்ட் போட்டி வந்து டிசம்பர் 22 மிர்பூர்லேயும் தொடங்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, 2015 அப்புறம் இப்போ தான் வந்து முதல் முறையாக இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட ஒரு தொடர் வந்து பங்களாதேஷ்லேயே விளையாட போகிறாங்க. இந்த தொடர் குறித்து பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டோட பிரசிடென்டான நஸ்முல் ஹசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பங்களாதேஷ் இந்தியா மேட்சஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல காம்படிஷனில் வந்து விளையாடப்பட்டிருக்கு. இது வந்து ஃபேன்ஸுக்கும் சரி, இந்த 2 நாடுகளுக்குமே சரி, ரொம்ப ஒரு மெமரபுளான சீரீஸாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இந்த தொடருக்கான ஷெடியூலை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்காக பிசிசிஐக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் வந்து பங்களாதேஷ்க்கு எப்போ வருவாங்க நாங்கள் காத்துட்ருக்கோம். அண்ட் பங்களாதேஷுக்கு வரக்கூடிய இந்தியன் டீமை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஈகராக இருக்கோம் அப்படின்னு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டோட சீஃபான நஸ்முல் ஹசன் சொல்லியிருக்காரு. இந்த தொடர் குறித்து 2வது முறையாக பிசிசிஐயோட செக்ரட்டரியாக வந்து பதவியேற்றிருக்கு ஜெய்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பைலட்ரல் சீரீஸ்க்காக வந்து நான் பங்களாதேஷ்க்கு என்னோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, பங்களாதேஷ் அண்ட் இந்தியா ரெண்டு டீமுக்குமே வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கனால கண்டிப்பாக இந்த பைலட்ரல் சீரீஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே பெருசாக வந்து எதிர்பார்க்கப்படும் சொல்லியிருக்காரு. மேலும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து எந்தளவுக்கு ரொம்ப பேஷனேட்டான ஃபேன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த போட்டிகள் வந்து இந்த தொடரில் வந்து போத் ஒயிட் பால் அண்ட் ரெட் பால் கிரிக்கெட்டில் வந்து 2 அணிகளுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த 2 அணிகளுக்கு நடக்கக்கூடிய நல்ல கான்டெஸ்ட் வந்து வெளிப்படும் அப்படின்னு ஜெய்ஷா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் வந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்கள் வந்து போத் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கிங்ஸில் வந்து முன்னணியில் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து தேவைப்படும். இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கிங்ஸில் வந்து பங்களாதேஷ் தான் கடைசி இடத்துல இருக்காங்க, அதாவது 9th இடத்துல வந்து இருக்காங்க வித் 13.33% points. அண்ட் இந்தியா பார்த்தோம்னா, இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்காங்க, 52.08 பாயிண்ட்ஸோட வந்து இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட் போட்டிகள் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே வந்து முக்கியமாக பார்க்கப்படுது.